படிப்பவர்கள் அதிகம் என்பது ஒரு நாட்டின் வரம். குடிப்பவர்கள் அதிகம் என்பது ஒரு நாட்டின் சாபம். கல்லாத பேரே இல்லாத நாடு நம் நாடு என்ற நிலை காண வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு முக்கியமானதுதான் போதை பழக்கம் உள்ள மனிதர்களே இல்லாத நாடு நம் தாய் திருநாடு என்ற நிலையும் அந்த உன்னத இலக்குக்கு பேருதவியாக இருக்க உருவாக்கப்பட்டதுதான் அடிக்ஷன் கில்லர். இது போதை பழக்கத்தை மறக்கச் செய்யும் அருமருந்து. வணக்கம் வணக்கம் வணக்கம். அடிக்ஷன் கிலா, இது போதைகளின் முதல் எதிரி. இந்த சாதனை விழாவில் உங்க எல்லாரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். ஆயிரக்கணக்கான பேரோட இந்த அடிஷன் கில்லர் சாதனை விழாவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நம்ம நாட்டில் 50% பேர் போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்காங்க. சிகரெட்டாக இருக்கட்டும், புகையாலையாக இருக்கட்டும், சாராயமாக இருக்கட்டும், எந்த போதை வஸ்துவாக இருந்தாலும் அதுக்கு அடிமையாயிட்டு சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அம்மா சொல்லி கேட்காம, அப்பா சொல்லி கேட்காம, கூட பிறந்தவங்க சொல்லி கேட்காம, பொண்டாட்டி சொல்லி கேட்காம, ஏன் தன் குழந்தைங்க சொல்லி கேட்காமலும் அதுலேருந்து மீள முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கடிவாளம் தேவை. எஸ், அடிக்ஷன் கில்லர். நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. ஒன்று அப்பாவாக இருக்கலாம், இல்லை சித்தப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்காம குழந்தைகளோட எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படாமல் அவங்களே அவங்களே குடிச்சு குடிச்சு அழிச்சிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்காதான்னு நிறைய பெண்கள் ஏங்கிட்டு இருக்காங்க. இவங்க ஏக்கத்தை போக்குறதுக்காக வந்தது தான் நம்ம அடிக்ஷன் கில்லர், 100% ஆயுர்வேத கலவை. எந்தவித பக்க விளைவுகளே இல்லாத ஒரு கலவை அடிக்ஷன் கில்லர். இந்தியாவில் சிகரெட், புகையிலை, பாக்கு, சாராயம், குட்கா, ஹெராயின் போன்ற போதை எனும் அரக்கனின் பிடியில் சிக்கிக் கொண்டிருப்பவர்கள் 2007 75% இருந்த போதை பழக்கம் 2008 இன்னும் அதிகமாக வேண்டிய சூழலில் இருந்தபோது அடிக்ஷன் கில்லர் என்னும் அருமருந்தின் வருகையால் 2009 முதல் 2014 வரை போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை முற்றிலுமாக குறைந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இல்லத்தின் அழகு உள்ளத்தை பொறுத்தது, உள்ளத்தின் அழகு நம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது. அதனால தான் சொல்லுவாங்க, நோயில்லாத வாழ்க்கை குறையில்லாத செல்வோம்னு. அரசாங்கம் சொல்லுது மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கெடுன்னு. ஏன் ஒவ்வொரு பொருட்களையும் எழுதியும் காட்டுது, நம்ம திருந்துறோமா இல்லையே, இது தப்புன்னு நம்ம புத்தி சொல்லுது. ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தானேன்னு நம்ம பாழா போன மனசு சொல்லுது. இது ஒவ்வொரு நாளும் தொடருது. ஆமாங்க, நிறைய பேர் குடிச்சதுக்கு அப்புறம் யோசிப்பாங்க, ஐயோ இன்னைக்கு குடிச்சிட்டோமே, நம்ம குடும்பம் என்ன ஆகுது, நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகுதுன்னு. ஆனால் சாப்பாட்டு நேரத்துக்கு நமக்கு பசிக்கிற மாதிரி அந்த நேரம் வரும்போது நாமளே அறியாமல் மதுக்களை தேடி போயிடுறோம், மது பழக்கத்துக்கு அடிமையாக்கிடுது. ஆக போதைக்கு அடிமையாகி இதுலேருந்து வெளியே வர முடியாத சில பேரோட வாழ்க்கை மரணத்தை தான் போய் முடியுது. இந்த சமுதாயத்தில் குடிக்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது, ஆனால் கண்டிப்பாக தடுக்க முடியும். இந்த உலக வரலாற்றை கீமோ கீப்பின்னு பிரித்த மாதிரி போதைக்கு அடிமையாயிருக்கலாம்ல, அடிக்ஷன் கில்லருக்கு முன், அடிக்ஷன் கில்லருக்கு பின் அப்படின்னு பிரிக்கலாம். ஆமாங்க, அடிக்ஷன் கில்லர் மருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் குடிக்கிறவங்களோட சதவீதம் ரொம்ப கம்மி ஆயிருக்கு. பக்க விளைவே கிடையாது, 100% ஆயுர்வேதிக் கலவை அடிக்ஷன் கில்லர். அடிக்ஷன் கில்லர் போதைகளின் முதல் எதிரி. அடிக்ஷன் கில்லர் போதை அடிமைகளின் ஆயுள் நண்பன். இந்த ஆயுர்வேதிக் மருந்தின் விலை 6000 மேல், ஆனால் ஸ்பெஷல் டிவி ஆஃபராக ₹2,750 தருகிறோம். டெலிவரி சார்ஜஸ் ₹150 எக்ஸ்ட்ரா. எங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் செய்வது பாதுகாப்பானது. லாகான் செய்யுங்கள் www.skshopping.co.in. வெப்சைட்டில் ஆர்டர் செய்பவர்களுக்கு 5% ஸ்பெஷல் ஆஃபர். எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஒரு
நிறுவனத்தோட வெள்ளி விழாவை பார்த்திருப்பீங்க, வெற்றி விழாவை பார்த்திருப்பீங்க. ஆனால் சாதனை விழா படைக்கும் ஒரே நிறுவனம் அடிக்ஷன் கில்லர். இதுவரைக்கும் நம்ம நாட்டில் ஆரம்பத்திலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட, சரி, ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை பார்த்து திருந்தணும்னா, ஒரு விழிப்புணர்வு வரணும்னா, அதுக்கு ஒரு மரணம் நிச்சயமாக தேவைப்படுது. ஆனால் இந்த போதை பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான், இது வரைக்கும் நம்ம கண்ணால் எவ்வளோ மரணங்களை பார்த்துருப்போம், காதால் எவ்வளோ மரணங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், இருந்தாலும் மனுஷன் திருந்துறதாவே இல்லை. இப்போ இப்பேற்பட்ட மனிதர்களின் கவலையை தீர்க்கவும் ஏக்கத்தை போர்க்கவும் உதயமானதுதான் அடிக்ஷன் கில்லர். இது மனதிற்கான கடிவாளம். இப்போ சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. காலையில எழுந்து வேலைக்கு கிளம்பும்போது அந்த வீட்டோட ஆம்பளை அவன் பொண்டாட்டிக்கிட்டேயோ இல்லை அம்மா கிட்டயோ இல்லை அக்கா கிட்டயோ இல்லை தங்கச்சி கிட்டயோ இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு போறவெல்லாம் சாயங்காலம் 6 மணி ஆனால் போதும் செஞ்ச சத்தியத்தெல்லாம் மறந்துட்டு குடிமகனே பெரும் குடிமகனே அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுறாங்க. ஐயோ, என்னோட அப்பா திருந்த மாட்டாரா, என் புருஷன் திருந்த மாட்டாரா, என்னோட அண்ணன் திருந்த மாட்டாரா, என்னோட தம்பி திருந்த மாட்டானா அப்படின்னு ஏங்குற பொம்பளைங்க நம்ம தமிழ்நாட்டில், ஏன் இந்தியாவில், இந்தியாவில் என்னங்க நம்ம உலகத்திலேயே நிறைய பேர் இருக்காங்க. இப்பேற்பட்ட கஷ்டப்படுற மனம் நொந்து போற அந்த பொம்பளைங்களின் கவலையை தீர்க்கறதுக்காகவும் ஏக்கத்தை போக்குறதுக்காகவும் உருவானது தான் இந்த அடிக்ஷன் கில்லர். ஐயோ கடவுளே, என் புருஷன் திருந்தறதுக்கு ஒரு மந்திரமே இல்லையா அப்படின்னு நினைக்கிற பொம்பளைங்களுக்கெல்லாம் இது ஒரு விடிவு காலம். ஆனால் அடிக்ஷன் கில்லர் ஒரு மாயம மந்திரமோ கிடையாதுங்க. இயல்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆம்பளை சிகரெட்டுக்கு, குடிப்பழக்கத்துக்கு, பாக்குக்கு, மொத்தத்தில் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறான். அவன் அப்படி அடிமையாகிறதுக்கு காரணம் அவனோட சிறு மூளை தான். அந்த சிறு மூளைக்கு சவுக்கடி கொடுக்கறதுக்காக உருவான போர் வீரன் தான் நம்ம அடிக்ஷன் கில்லர். பொதுவாக இந்த குடிகாரங்க இருக்காங்களே, உண்மையாக பேச மாட்டாங்க, நன்மையாக பேச மாட்டாங்க, அன்பாக பேச மாட்டாங்க, பண்பாக பேச மாட்டாங்க, இனிமையாக பேச மாட்டாங்க, சபையறிஞ்சு பேச மாட்டாங்க, சமயம் அறிஞ்சு பேச மாட்டாங்க. மொத்தத்தில் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. இந்த குடிகாரன் வந்து இனிமே நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு பெண்கள் கிட்ட நடிச்சது தான் அதிகம். அதனால அந்த பெண்கள் கண்ணீர் வடிச்சது தான் அதிகம். சத்தியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துறதே இந்த குடிகாரங்க தாங்க. இப்படி மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, கடைசியில் பொண்டாட்டியோட தாலி எல்லாத்தையும் அடக வச்சதுக்கு அப்புறம் கூட, இனி நான் குடிக்க மாட்டேன் இதுதான் கடைசி அப்படின்னு சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் கூட செஞ்சு கொடுத்த அந்த சத்தியத்தை மறந்து குடிக்க அடிமையாகி, போதைக்கு அடிமையாகி மறுபடியும் போய் குடிக்கிறானே அந்த குடிகாரனுக்கு சத்தியத்தையும் தாண்டி ஒரு கட்டுப்பாடு வேணும்னா, யாருக்கும் அடங்காத அந்த போதை வாசிகளுக்கு ஒரு அடக்கும் சக்தி வேணும்னா, அது இந்த அடிக்ஷன் கில்லர் தான் அப்படின்னு நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். உங்க வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களுக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற அது என்ன வேணாலும் இருக்கட்டும், குடிப்பழக்கமா இருக்கட்டும், சிகரெட்டா இருக்கட்டும், பாக்கா இருக்கட்டும், இல்ல போதை மாத்திரையா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், அடிமையா இருக்கிற அந்த ஆம்பளைங்களுக்கு அவங்களுக்கே தெரியாம இந்த அடிக்ஷன் கில்லரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றானே, அப்படி நம்ம அதை கொடுக்க போய் அதையும் மீறி அவன் மறுபடியும் அந்த போதை பழக்கத்துக்கு போய் அடிமையானா இந்த மருந்துனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்க மனசுக்குள்ள இருந்தா தயவு செய்து பயப்படவே பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம அடிக்ஷன் கில்லர் ஒரு 100% ஆயுர்வேதிக் பவுடர். இப்போ சொல்லுங்க, எந்த விதமான பயமோ இல்லாம உங்க வீட்டில் போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற அந்த ஆம்பளைங்களுக்கு இந்த அடிக்ஷன் கில்லரை நீங்க வாங்கி கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா சொல்லுங்க. நாங்கெல்லாம் கொடுப்போம். நாங்க யாராவது எந்திரிக்க முடியாது, போதை ஏறி போனால் பாதை தெரியாது, பாதை சரியா தெரிஞ்சா அது சரக்கே கிடையாது. நாங்கெல்லாம் எனக்கு கோபம் வருது. ஏன் உனக்கு வாங்கி தரலன்னா
இப்படி குடிச்சு குடிச்சு உன் வாழ்க்கையே கெடுத்துக்கிறிய. இப்படி குடிக்கிறதுக்கு ஒரு நாலு காரணம் சொல்லு பாப்போம். குடிக்காம இருக்கிறதுக்கு நாலு காரணம் சொல்லு பாப்போம். முதல்ல நீ சொல்லு பாரு. குடிச்சா மனசு சந்தோஷமா இருக்கும், குழந்தை மாதிரி மாறிடுவோம். நினைச்ச இடத்துல யூரின் போவேன், தேவைப்பட்ட ஃபாரின் போவேன். நீ சொல்லு, நீ சொல்லு பாப்போம். இங்க பாரு, இப்படியே நீ குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஊர் உன்னை மதிக்காது. உன் குடும்பம் நடு தெருவில் நிற்கும், பிள்ளைங்களாம் நடு தெருவில் நிற்பாங்க. மொத்தத்தில் கடைசியில் உன் உயிரே போயிடும். பாத்தியா, குடிக்காம இருந்தா அவ்வளோ பிரச்சனை வருது. குடிச்சா கூப்பிட படிச்சு தூங்கிடலாம். போதும், இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட சொன்னதே குடிச்சா என்ன ஆகுன்றத பத்தி தான். இந்த பாரு, கம்மியா குடிச்சா தூக்கம் வரும், அதிகமா குடிச்சா கொஞ்சம் தூக்கம் ஆள் வரும். எல்லாம் பெரிய குடியாளன் குடியாளன்ட்டு. இந்த பாரு, ஒரு நாள் காலையில எந்திரிச்சு நைட்டு வரையும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து 400 ரூபா சம்பாரிச்சு அதுல 200 ரூபா குடும்பத்துக்கு கொடுத்து 100 ரூபா பிள்ளை குட்டிகளுக்கு செலவு கொடுத்துட்டு ஒரு 100 ரூபாய்க்கு அழகா ஒரு குவாட்டரை வாங்கி குடிச்சுட்டு கூப்பிட படுத்து சொர்க்கத்துக்கு போன பாரு. அந்த மாதிரி ஒரு நாள் நீ குடிச்சு பாரு, அப்ப தெரியும் உனக்கு குடிமகனோட அருமை என்னன்னு. இப்ப அதையே நான் சொல்றேன். இதே மாதிரி காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கிடைக்கிற 400 ரூபாய் சம்பளத்தை வச்சு உன் பொண்டாட்டிக்கு மல்லிப்பூ அல்வா வாங்கிட்டு உன் குடும்பத்துக்கே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்து பாரு. குட்டுன்ட்டு தூங்கிடும், ஒரு வேலையும் நடக்காது. அப்புறம் என்ன நடக்குங்க? அதுக்கு பேசாம குடிச்சுட்டு கூப்பிடப்படுங்களே. எதுக்கு பேசினாலும் எடக்கு முடக்க பேசிட்டு இருக்க. மொத்தத்துல நீ குடிப்ப, அப்ப நீ தடுப்ப. நீ குடிப்ப, நீ தடுப்ப. நீ குடிப்ப, நீ தடுப்ப. ஆமா தடுப்ப. எப்படி தடுப்ப? அடிக்ஷன் கில்லரை வச்சு தடுப்ப. ஓகே, என்ன இவ்வளவு நேரம் குடிப்பேன் குடிப்பேன் அவ்வளவு தூரம் சண்டை போட்டு அடிக்ஷன் கில்லர் பேர் சொன்னா ஓகேங்கிற? அடிக்ஷன் கில்லர் சொல்லிட்டீங்களே, அதுக்கு மேல அதுக்கப்புறம் ஓகே தானே? இப்ப தெளிவா பேசுற. ஆமாங்க, 2008 ஆம் ஆண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 80% பேர் குடிச்சிட்டு இருந்தான். எப்போ இந்த அடிக்ஷன் கில்லர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சோ அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சி இப்போ 40% வந்துட்டான். கண்டிப்பாக 10% குறைஞ்சிரும். கண்டிப்பாக எல்லாரும் அடிக்ஷன் கில்லர் யூஸ் பண்ணுவீங்களா? அடிக்கடி இதை யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்கல. அடிக்ஷன் கில்லர் யூஸ் பண்ணுவீங்களா? அப்போ இவ்வளோ நேரம் நீ நடிச்சிட்டு இருந்தியா? என்னாலே நம்ப முடியல. நீ சொல்ல வந்தது ஒரு நல்ல விஷயம்னா அதை நேரடியாக சொல்லிட்டு போயிருக்கலாமா? எதுக்கு இப்படி குடிச்ச மாதிரி நடிச்ச? என்னதான் நம்ம மக்களுக்கு கருத்து சொன்னா கூட அதை கருத்து கந்தசாமி மாடல்ல நகைச்சுவை உணர்வோட கலந்து சொன்னா உடனே மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல. அதனால தான் அப்படி கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோட மக்கள்கிட்ட சொன்னேன். கண்டிப்பா இந்த அடிக்ஷன் கில்லரை பயன்படுத்தினா அவங்க குடிப்பழக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நல்ல ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிறது இந்த ரோபோசங்கருடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த அடிக்ஷன் கில்லர் போதைகளின் முதல் எதிரி. எந்த ஒரு விஷயத்திற்கும் அணுகுமுறை என்பது மிகவும் முக்கியம். வீரமாக தீரமாக எத்தனையோ பேர் போராடியும் கிடைக்காத சுதந்திரத்தை தனது மாற்றுச் சிந்தனையால் அகிம்சையால் வாங்கிக் கொடுத்தார் தேசத்தந்தை மகாத்மா காந்தி. குடிக்காதே, புகைபிடிக்காதே, குடி குடியை கெடுக்கும், புகை உன் இருதயத்தை அரிக்கும் என்று யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. வலுக்கட்டாயமாக தடுத்திடவும் முடியாது. இதையெல்லாம் சொல்லாமல் சொல்ல வேண்டும். உயிர் குடிக்கும் தீய பழக்கத்தை கொல்லாமல் கொல்ல வேண்டும். எப்படி என்ற கேள்விக்குறிக்கு ஆச்சரியக்குறியாக வந்ததுதான் 100% ஆயுர்வேதிக் கலவையான அடிக்ஷன் கில்லர். இது நமது உடலுக்குள் போனால் சூரியனை கண்ட பனித்துளி போல நமது சிறுமூளையில் தங்கியிருக்கின்ற போதைக்கு அடிமையான தீய எண்ணங்களை வெளியேற்றிவிடும். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது என்ற சுதந்திர போராட்ட கால வரிகளைத்தான் மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அடிக்ஷன் கில்லர் உட்கொள்ள பத்தியம் தேவையில்லை, மருந்து உண்ட உணர்வும் இருக்காது.